இப்போ நம்ம இருக்கிற இந்த கோயிலுக்கு பேர் தான் மரகதவல்லி சமேத மாணிக்க ஈஸ்வரர் கோவில்னு பேர். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் சிவபுராணி. ஸோ ரொம்ப அழகான பேர் சிவபுராணி. இந்த சிவபுராணிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்குது, கும்பகோணத்துக்கு வடக்கு. அந்த திருப்பனந்தாள்லேருந்து ஆடுதுறை போகிற ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தெற்க வந்தீங்கன்னா லெஃப்டில் திருலோகின்னு ஒரு ஊருக்கு ஒரு ரோடு போகும். திருலோகி சின்ன கிராமம் தான், அங்கே ஒரு ஃபேமஸ் சிவன் கோயில் இருக்குது. திருலோகி போகிற ரோட்டில் வந்து திருலோகிக்கு ஜஸ்ட் முன்னாடி வடக்க திரும்பிடணும். திரும்பினீங்கன்னா திருலோகிக்கு வடக்க இருக்கிறது தான் அந்த சிவபுராணி. இந்த சிவபுராணியில் இருக்கிற இந்த மிகவும் பழடைந்த இந்த மாணிக்கேஸ்வரர் கோயிலை நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ ஏதோ பண்ணிட்டுருக்காங்க, விச் இஸ் அ குட் நியூஸ் ரைட். பட் இந்த மாதிரி கிராமங்களில் பல கோயில்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கோயிலுக்கும் ஒரு அம்மா வந்து விளக்கு போடுறாங்க, போட்டுறதுக்குரியவர். பயமாக இல்லாமல் வந்து போடுறதே அவங்க ஆச்சரியம். இந்த ஊர் பெருமாள் கோயில் இருக்குது, அதுவும் கொஞ்சம் இப்படி தான் இருக்குன்றாங்க அவங்க, விச் இஸ் அ சேட் திங் டு ஹியர். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோயிலுடைய முகப்பு. ஸோ சிவபுராணியின் முகப்பு இது. அந்த மண்டபத்தையே வந்து ஒரு கிளா மாதிரி பிடிச்சிட்டு இந்த மரம்லாம் அரச மரம் அப்படி படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இது எந்த பக்கம் முன்பக்கம்னு தெரியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ஏறி போயிருக்கணுமா இல்லை ஏதாவது துர்கை சந்நிதியா இது என்னன்னே தெரியல. திரைகள் இருக்கிறதுனால இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருக்குமோன்னு தோன்றுறது நமக்கு. பட் அட் த சேம் டைம் அதுவும் சொல்ல முடியல, ஏன்னா உள் பக்கத்துலேருந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த கோயிலோட, இது ஒரு அரைக்குறையாக இருக்கிற ஒரு காம்பவுண்டு. ஸோ இங்கே தான் உள்ளே இருக்கா மரகதவல்லியும் மாணிக்கேஸ்வரரும் இருக்கா அங்கே இதுக்குள்ள. அவளை வந்து நம்ம ப்ரீஃப்லி லுக் அட் தம். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்க. எப்படி இருக்கு பாருங்க, உள் பக்கம் ரொம்ப பாழடைஞ்சு. இதுதான் நம்ம அங்கேருந்து பார்த்த அந்த என்ன சன்னிதினே தெரியாத ஒரு இடம். இங்கே ஒரு பிள்ளையார், ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் இருக்கார். நேராக தெரியவர் தான் மாணிக்கேஸ்வரர். எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்தீங்கன்னா, அத்தனை மரங்கள் வந்து உள்ளேயே வந்து கிளை விட்டு வளர்ந்துருக்கு. இங்கே இருக்காங்க மரகதவல்லி தாயார், அப்புறம் ஐ திங்க் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் போல இருக்கு, ஒரு சிவலிங்கம் இருக்கு. இது என்னன்னு தெரியல, இந்த சிலை என்னன்னு தெரியல. பைரவராக இருக்கலாம், நாய் வாகனம் இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த இதெல்லாம் பாருங்களேன், எல்லாமே கீழே விழுற நிலமை இருக்கு, எப்போ வேணால் விழும் போல இருக்கு. ஸோ இதுதான் இந்த சிவபுராணியின் மாணிக்கேஸ்வரர் கோவில். அந்த அம்மா இல்லைன்னா அந்த சுவாமி பேர் அம்பாள் பேர் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் இந்த லெவலில் இருக்க இந்த கோயில்கள்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த சிவபுராணி திருலோகின்னு பாருங்கள், தஞ்சை மாவட்டத்தின் நடுவில் காட்டும் திருலோகிக்கு வடக்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிவபுராணி ஊர் மேப்பில் தெரியும். இல்லைனா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன்.